Hello friends, welcome back to Tamil Revom channel நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்க மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனடா இப்போ இந்த வீடியோல அதிரடியா நாம பார்க்க போறோம் தினசரி ராசி பலன அதிரடியா பார்க்கிறதுக்கு முன்னாடி எந்த தினத்தோட ராசி பலன் அப்படிங்கற தேதி கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பை வந்து பார்த்தறலாம் நாளை தினம் தேதி பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்க ஜூன் மாதத்தோட 24ஆம் தேதி அதே போல தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்க சோபகரத ஆண்டு மூன்றாவது மாதமான ஆணியுடைய ஒன்பதாவது நாள் அதே போல நாளதுல கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளதுல வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் பொதுவாக சனி போனாலும் தனியா போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப நாளைய சனிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமானது வருது அது என்னன்னா நாளை நாள் ஷஷ்டி திதியானது வருது நாளதின வரக்கூடிய இந்த ஷஷ்டி சனிக்கிழமை வரக்கூடிய ஷஷ்டி ஸோ சனிக்கிழமை வரக்கூடிய ஷஷ்டி மிக மிக சக்தி வாய்ந்த ஷஷ்டியாக கருதப்படுது நார்மல் டேஸ்ல வரக்கூடிய ஷஷ்டி காட்டிலும் சனிக்கிழமை வரக்கூடிய ஷஷ்டிக்கு தனி சிறப்பும் தனி ஒரு பெருமையும் இருக்கு ஸோ நாளைய இந்த முக்கியமான சனிக்கிழமை ஷஷ்டியில முருக வழிபாடு செய்யறது மிகுந்த பலனை கொடுக்கும் குறிப்பா சனியினால ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறவங்க சனியுடைய தோஷம் நீங்குவதற்கு நாளைய நாள் சனி பகவானுக்கு உகந்த கிழமையில ஷஷ்டியில முருகன் வழிபாடு செய்தீங்கன்னா சகல விதமான சனி தோஷங்களும் நீங்கி நன்மைகளானது நிறைய நடைபெறும் ஸோ நாளைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனி பகவானும் முருக பகவானும் நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைய போகுது இந்த மாதிரி அமையறதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அந்த விஷயங்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் மிக மிக முக்கியமான சனிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு நாளைய இந்த முக்கியமான சனிக்கிழமை புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரதாக இருந்தால் தாராளமாக சென்று வரலாம் நாளை நாள் எந்த அளவுக்கு முக்கியமான தலங்களுக்கு சென்று வரீங்களோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உண்டாகும் அதே போல நாளை நாள் நீங்க இந்த மாதிரி போகும்போது உங்க மனதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவானது பிறக்கும் அது மட்டும் இல்லாம நாளை நாள் இந்த மாதிரி போகும்போது மற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும் ஸோ அமைதியான முறையில நாளை நாள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க இருக்கணும் அப்படி நீங்க இருந்தீங்கனாவே அந்த விஷயங்கள்ல தடை இல்லாம வெற்றியானது கிடைக்கும் ஸோ நாளை நாள் மிக 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 முக்கியமான ஒரு நாள் என்று இதன் மூலியமா நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் வெளியிடங்களுக்கு நிறைய வந்து போங்க அதுவும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாளை நாள் உங்க ராசிப்படி சென்று வாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நடக்கும் அதே போல உங்க ராசிக்கு மனதளவில் புதிய தெளிவானது நாளை நாள் பிறக்கும் அந்த தெளிவு பிறக்கிறதுனால நாளை நாள் முக்கிய பணிகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தடைப்பட்ட பணிகளும் முக்கிய பணிகளும் நாளை நாள் முடிக்க முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே முடிக்க முடியும் அதே போல தடைப்பட்ட பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது செய்யறதுக்கு உதவிகள் நாளை நாள் மற்றவர்கள்கிட்ட தாராளமாக கேட்கலாம் நீங்கள் மற்றவர்கள்கிட்ட உதவிகள் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த உதவிகள் நீங்கள் பெறுவதன் மூலிமா வெற்றியானது ஈஸியாக பார்த்திட முடியும் அதே சமயம் அந்த தடைப்பட்ட பணிகளை ஈஸியாக செய்து முடிக்கவும் முடியும் வியாபாரத்தில் கூட நாளை நாள் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஏற்படுவது ஒரு வகையில் நல்லது தான் ஸோ வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன மாற்றுதல்கள் தான் லாபத்துக்கு தூண்டுதல்களாக அமையும் அதனால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை தாராளமாக இது பண்ணிக்கலாம் அதே போல் பயனற்ற பேச்சுக்களை முடிஞ்ச அளவு தவிர்க்கணும் ஸோ பயனுள்ள பேச்சுக்களை பேசுறது பயனுள்ள பாசிட்டிவான எண்ணங்களை இது பண்ணுறது அதுதான் ரொம்ப முக்கியம் பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது தான் நாளை நாள் உங்கள் ராசிக்கு நல்லது அதே போல் எதிர்பார்த்த தன உதவிகள் கூட கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லாபகரமான நாள் என்று சொல்லலாம் ஸோ நாளைய இந்த லாபகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளநீளம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நாலு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு இளநீளம் ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் இதெல்லாம் நாளை நாள் இதுதான். ஸோ இதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நாளை நாள் நல்லது. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிகளை தொடர்ந்து மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட ராசி பலனை மற்ற ஏனைய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து நீங்களும் உங்களுக்கு பயனடைஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி, திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும், மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படணும், மனதில் புதிய சிந்தனை உண்டாகும், வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கணும், நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும், படிப்புரிக்கூடிய இடத்துல புதுவிதமான சூழல் ஏற்படும், நீண்ட நாள் ஆசை நிறைவேறும், குழப்பங்கள் எல்லாம் விலகும், நாளை நாள் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி, எதிர்பாராத சில வேலைகள் முடிவு பெறும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், அலுவலக பணிகள் அமைதியை உண்டாக்கும், தாய்வழி உறவுகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படும், எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம், பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும், நாளை நாள் அமைதியோடு இருங்க, எல்லாமே ஜெயமாகும். அடுத்ததாக மிதுன ராசி, வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும், வீட்டோட தேவைகளை இருந்து நிறைவேற்றணும், பணி நிமித்தமான இடமாற்றம் உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த இன்னல்கள் விலகும், குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும், புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சி மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் கனிவோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக கடகராசி, கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுதால் புரிதல் ஏற்படும், ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும், குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும், சொத்து விற்பது மற்றும் வாங்குவதில் லாபம் உண்டாகும், வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், புதியவர்களுடைய அறிமுகத்தால் உற்சாகம் உண்டாகும், நாளை நாள் உழைப்பு மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசி, தொழில் நிமித்தமான திட்டங்கள் கைகூடும், குழந்தைகளுடைய வழியில் சுப செய்தி கிடைக்கும், நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும், குடும்பத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை ஏற்படும், சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும், உத்தியோக பணிகளில் இருந்த பொறுப்புகள் குறையும், நாளை நாள் தடைப்பட்ட சில வரவுகளும் கிடைக்கும், பொறுமையோடு இருந்தீங்கனாவே எல்லாமே வெற்றி தான். அடுத்ததாக கன்னிராசி, விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும், அரசு சார்ந்த விஷயங்களை பொறுமையோடு செயல்படணும், இறை சார்ந்த பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும், திடீர் செலவுகளால் நெருக்கடி உண்டாகும், பணிவான பேச்சுக்களில் தேவையற்ற பகிமை தவிர்க்கணும், சக ஊழியர்களோடு நாளை நாள் அனுசரித்து செல்லணும், தன்னம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே உங்களுக்கு ஜெயந்தான். அடுத்ததாக துளாராசி, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தடவரவு கிடைக்கும், புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும், வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும், பத்திர தொடர்பான பணிகளில் கவனத்தோடு இருக்கணும், சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும், மொத்தத்தில் உங்கள் தடைகள் எல்லாமே நாளை நாள் விலகக்கூடியது என்று குறிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிகராசி, உழைப்புக்கேற்ற மதிப்பு கிடைக்கும், நண்பர்களிடத்தில் விவேகத்தோடு செயல்படணும், நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும், வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும், உத்தியோக நிமித்தமான சில முக்கிய முடிவு எடுக்கலாம், புதிய முயற்சிகளில் எண்ணி முடிவு கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் அன்பாக இருப்பாங்க, நாளை நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததான் மகர ராசி, வியாபார பணிகளில் போட்டி உண்டாகும், உலகிய நடவடிக்கைகள் மூலம் சில மாற்றம் ஏற்படும், அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணும், சந்தேக உணர்வுகளை தவிர்க்கணும், வாழ்க்கை துணைவர் வழியில் அனுசரித்து செல்லணும், சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்தணும், மொத்தத்தில் நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய மிக முக்கியமான நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் உண்டாகும், உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மேம்படும், உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும், பள்ளி பருவ நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும், மகிழ்ச்சியும் நாளை நாள் இருக்கும். ஸோ நாளை நாள் ஒரு முக்கியமான மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம் உங்களுக்கு. அடுத்ததாக மீனராசி, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும், தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும், எதிராக இருந்தவர்கள் வெற்றி கொள்வீங்க, மனநிலையில் சில மாற்றம் ஏற்படும், வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும், புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும், நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க, நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் நாளை நாள் செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும். அவ்வளோதாங்க, ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளைய இந்த சனிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்னங்கிற பலனை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும்.
மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.